வணக்கம். எனக்கன்பான ஏஞ்சல் டிவி நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். Greetings to all you dear viewers of Angel TV in the matchless name of our Lord and Savior Jesus Christ. தேவ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காகவும் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். I thank the Lord Almighty for our dear wonderful prophet brother Sadhu Sundar Selvaraj and for all the wonderful staff who are toiling with him. நமது ஏஞ்சல் டிவியின் வழியாக எத்தனை அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். In these days what wonderful things the Lord God is doing through Angel TV. பழமையையே நம்பிக்கொண்டிருந்த அநேகருக்கு இன்றைக்கு ஆண்டவர் புதுமையை செய்ய ஆரம்பித்து விட்டார். For all the people who are getting used to the old things, the Lord God started to do new things in their life. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றவர் இப்பொழுது சிறு குழந்தைகள் மேலெல்லாம் தனது அளவற்ற அபிஷேகத்தை ஊற்றிவிட்டார். The Lord God will promise that in the latter days I will pour out my new spirit upon all flesh. Today the Lord God is pouring out the spirit upon all the small children. சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை சொல்கிறார்கள். All the small children are talking about the coming of the Lord. சிலருக்கு இது புரியாத புதிராக இருக்கிறது. For some among us we cannot understand what these things are. ஆண்டவர் கழுதையை கொண்டே பேசுவாரேயானால் இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். If the Lord God can talk through a donkey then all these things are very small things for him. ஒரு மனிதனை மீனின் வயிற்றுக்குள் உயிரோடு வைக்க அவராலே முடியுமானால் இதெல்லாம் லேசான காரியம். If the Lord God can keep a person for 3 days alive in the belly of a fish, then all these other things are very, very simple for him. மரித்து நான்கு நாளாக பூமிக்குள்ளே கடந்தவன் நாறி போன சரீரத்தை உயிரோடு எழுப்பிக் கொண்டு வருவது அவருக்கு லேசான காரியமானால் இப்பொழுது கடைசி காலத்தில் புதுமைகள் செய்வதும் அவருக்கு லேசான காரியம். If it was a very simple thing for him to bring a person back to life who was dead and buried for 4 days, then doing a new things in these last days is a very small thing for him. உலக வரலாற்றிலே நடைபெற முடியாத ஒன்று கன்னியின் வயிற்றில் ஒரு குழந்தை பிறப்பது என்பது. In world's history, a thing that can never take place was that being born to a virgin. கன்னி கர்ப்பவதி ஆகி ஒரு குழந்தை பெற்றால் என்றால் அது உலக வரலாற்றிலேயே நடக்க முடியாத ஒன்று. If a virgin could conceive and give birth to a boy, this is something unique in world's history.
எனவேதான் அன்றைய இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தர் இப்படியாக சொன்னார், நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று. And that is why to the Israelites, the Lord God told unto them, I am doing a new thing. ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். This is what we read in the book of Isaiah chapter 43 verse 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Behold, I will do a new thing. Now it shall spring forth. Shall you not know it? I will even make a road in the wilderness and rivers in the desert. நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையையும் கூட இஸ்ரவேல் மக்களோடு செய்தார். The Lord God who said, I will do a new thing with the Israelites, He also made a new covenant with them. எரேமியா 31 அதிகாரம் 31 வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? Can we read together from Jeremiah chapter 31 verse 31? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். Behold, the days are coming, says the Lord, when I will make a new covenant with the house of Israel and with the house of Judah. புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். And he says, I will make a new covenant. ஏன் புது உடன்படிக்கை பண்ண வேண்டும்? Why should he make a new covenant? அப்படியானால் பழைய உடன்படிக்கை என்னவாயிற்று? If that is so, what happened to the old covenant? அதை கொஞ்சம் பார்ப்போமா? Let us see into this. எரேமியா 31 அதிகாரத்தின் 32 வசனத்தை வாசிக்கிறோம், கேளுங்கள். Listen to us while we read from the book of Jeremiah chapter 31 verse 32. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். Not according to the covenant that I made with their fathers in the day that I took them by the hand to lead them out of the land of Egypt, my covenant which they broke, though I was a husband to them, says the Lord. என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் பரிதபிக்கிறார். And the Lord God says that my covenant which they broke. இஸ்ரவேல் மக்களை விடுதலை ஆக்கி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் மோசேயின் மூலமாக 10 கற்பனைகளை அவர்களுக்கு கொடுத்தார். And while the Lord God set the Israelites free from Egypt and brought them out, the Lord God gave 10 commandments into the hands of Moses. ஆனால் இஸ்ரவேல் மக்களோ அந்த கட்டளைகளை மீறி அவமாக்கி போட்டார்கள். But the Israelites, they broke the commandments which the Lord God gave unto them. எபிரேயருக்கு ஆக்கியோன் அதை குறித்து ஒரு விளக்கம் சொல்கிறார் பாருங்கள். The author of the Hebrews gives an explanation about this. எபிரேயர் 8 அதிகாரம் 7, 9, 13 ஆகிய வசனங்களிலே அதை வாசிக்கலாம். And you can read this from the book of Hebrews chapter 8 verse 7, 9 and 13. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவது இல்லையே. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினால முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. For if that first covenant had been faultless, then no place would have been sought for a second. Not according to the covenant that I made with their fathers in the day when I took them by the hand to lead them out of the land of Egypt, because they did not continue in my covenant, and I disregarded them, says the Lord. In that he says, a new covenant, he has made the first obsolete. Now what is becoming obsolete and growing old is ready to vanish away. அந்த உடன்படிக்கையிலே அவர்களால் நிலைநிற்க முடியவில்லை. Now they were not able to stand according to the old covenant. ஆகவே முந்தினதை பழமையாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And so now it is written that he made the former covenant to become old. அப்படியானால் புதிய உடன்படிக்கை என்பது என்ன?
Now, what is the new covenant? எபிரேயர் புத்தகம் 8 அதிகாரம் 8:12 ஆகிய வசனங்களில் பார்க்கலாம். We can see this in the book of Hebrews, chapter 8, verse 8 and 12. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Because finding fault with them, he says, Behold, the days are coming, says the Lord, when I will make a new covenant with the house of Israel and with the house of Judah. For I will be merciful to their unrighteousness and their sins and their lawless deeds. I will remember no more. அருணாதிரி இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கை குறித்து சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்லுகிறார். When the Lord Jesus talks about the new covenant, he says this way. Matthew 26:28. ஆண்டவர் அந்த புது உடன்படிக்கையை எதன் மூலமாக பண்ணினார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அந்த உடன்படிக்கையை பண்ணினார். Now, ours said that the Lord God made the new covenant. This new covenant was made by the blood of the Lord Jesus Christ. எபிரேயர் 9 அதிகாரம் 11 தொடங்கி 15 முடிவுள்ள வசனங்களை சற்று சமயம் கிடைக்கும் பொழுது எடுத்து வாசித்து பாருங்கள். Whenever you get time, please do read from the book of Hebrews, chapter 9, verse beginning from 11 to 15. அதிலே குறிப்பாக 12 வசனம் இப்படி சொல்லுகிறது. And verse 12 in particular says this way. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். Not with the blood of goats and calves, but with his own blood, he entered the most holy place once for all, having obtained eternal redemption. ஆகவேதான் முதலாம் உடன்படிக்கை காலத்தில் மீறினவர்கள், துரோகம் பண்ணினவர்கள், தேவனை விட்டு விலகினவர்களுக்கெல்லாம் புதிய உடன்படிக்கையின் மூலமாக நித்திய மீட்பை அருள்நாதர் இயேசு அருளி செய்கிறார். And so that is why all those who let go of the old covenant, who disregarded them, the Lord God made a new covenant for them with the blood of the Lord Jesus Christ. எபிரேயர் 9 அதிகாரம் 15 வசனத்தையும் வாசிக்கிறோம், கேளுங்கள். Listen to us while we read from the book of Hebrews chapter 9 verse 15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அடைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். And for this reason he is the mediator of the new covenant by means of death for the redemption of the transgressions under the first covenant that those who are called may receive the promise of the eternal inheritance. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் தன்னுடைய மாசற்ற இரத்தத்தை சிந்தினதினாலே பழைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்பட்டு புது வாழ்க்கை உண்டானது. Now because the mediator of the new covenant shed his blood on the cross, today we are set free from our old life and we can enter into the new life. எபிரேயர் 12:24 வாசிக்கிறோம், கேளுங்கள். Listen to us while we read from Hebrews 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். To Jesus, the mediator of the new covenant, and to the blood of sprinkling that speaks better things than that of Abel. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே நமக்கு புதிய ஜீவன் உண்டாகிறது. Through the blood of the Lord Jesus Christ, we have a new life. அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக ஒரு புதிதான ஜீவன், புதிதான மார்க்கம் நமக்கு உண்டாகிறது. And because of the new covenant, today we have a new life and we have a new hope, new way. எபிரேயர் 10
19 20 ஆகிய வசனங்களிலே அதை காணலாம். We can read about this in the book of Hebrews chapter 10 verse 19 and 20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், Therefore, brethren, having boldness to enter the holiest by the blood of Jesus, by a new and living way which he consecrated for us through the veil that is his flesh. இயேசுவானவர் புதிதான ஜீவனை, ஒரு புதிதான மார்க்கத்தை உங்களுக்கும் எனக்கும் தனது மாசற்ற ரத்தம் சிந்ததினாலே உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. Hallelujah! By the shedding of His blood, Christ Jesus has given us a new way, a new life, and a new hope. புதிதான ஒரு சிருஷ்டிப்பு என்று சொல்வேனானால் அது மிகையாகாது. We are a brand new creation, and that is the truth. எபேசு 2 அதிகாரம் 15-16 பவுல் அதை இன்னும் அழகாக எழுதுகிறார். More elaborately, Paul describes about this in Ephesians chapter 2, verse 15 and 16. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இருத்தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி, பகையை சிலுவையினால் கொன்று, அதனாலே இருத்தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். Having abolished in his flesh the enmity, that is the law of commandments contained in ordinances, so as to create in himself one new man from the two, thus making peace, and that he might reconcile them both to God in one body through the cross, thereby putting to death the enmity. பழைய உடன்படிக்கையை மீறி கர்த்தருக்கு துரோகம் பண்ணினவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதிதான ஜீவனை, ஒரு புதிதான மார்க்கத்தை தனது சரீரத்திலிருந்து உதிர்ந்த உதிரத்தினாலே நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். For all of those who betrayed the Lord by disregarding the old covenant, the Lord Jesus Christ made a brand new way for us so that we could be reconciled into him by shedding his own blood. ரோமர் 11:26 வாசிக்கிறோம், இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். In Romans chapter 11 verse 26 we read, And so all Israel will be saved, as it is written, The deliverer will come out of Zion, and he will turn away ungodliness from Jacob. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு புதிய ஜீவனும் புதிய மார்க்கமும் நமக்கு உண்டாயிற்று. Yes, by the birth of the Lord Jesus Christ, by the death of the Lord Jesus Christ, today we attain a new hope, we attain a new life. எசேக்கியேல் 18:31 இப்படி வாசிக்கின்றோம். In Ezekiel chapter 18 verse 31 we read, நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி, உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? Cast away from you all the transgressions which you have committed, and get yourselves a new heart and a new spirit. For why should you die, O house of Israel? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகிற உங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் தருவதாக வாக்களிக்கிறார். Now he promises us, for those who through the blood of the Lord Jesus Christ we receive a new life, we receive a new heart. பழைய உடன்படிக்கை எழுத்துகளினால் எழுதப்பட்டது, புதிய உடன்படிக்கையை நமது இருதயங்களிலே அருள்நாதர் எழுதிவிட்டார். The old covenant was handwritten, but today the Lord God has written the new covenant in our hearts. எபிரேயர் 8:10 வாசிக்கின்றோம், அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். In Hebrews chapter 8 verse 10 we read that I will put my laws in their mind and write them on their hearts. அது மட்டுமல்ல, அவர் நமக்கு தேவனாய் இருப்பார், நாம் அவரின் ஜனங்களாயும் இருப்போம். And not only that, he will be our God and we will be his people. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால்,
இப்படிப்பட்ட புதிய உடன்படிக்கை, புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது. It's all because of the birth of the Lord Jesus and because of his death. All these new things will come to pass in your lives. வாங்கினீர்களே, சேர்ந்து ஜெபிப்போம். Come, my dear viewers, let us join together in prayer. பரிசுத்த பிதாவே, உமது புதிய உடன்படிக்கையாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களை மீட்டதற்கு நன்றி. Lord Jesus Christ, we thank you for redeeming us by your blood that is shed for the new covenant. அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய நீர் எங்களுக்கு அருளிய புதிய இருதயம், புதிய ஆவி, புதிய வாழ்க்கை, புதிய மார்க்கம், எல்லாவற்றுக்காக நன்றி சொல்கிறோம். And Lord, we thank you, Lord Jesus Christ, who is the mediator of the new covenant, for granting us a new heart, a new spirit, a new way, and a new life. Mr. Bakiraj, அந்த புதிய மார்க்கத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து விட்டார். Mr. Bakiraj, the Lord God has shown you the new way. ஆண்டவரே, இன்னும் யாரெல்லாம் எனக்கு அந்த புதிய ஜீவன், புதிய மார்க்கம், எனக்கு அந்த புது இதயம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அருளி செய்ய. And Lord, right now I pray for each and everyone who is desiring for that new way, the new heart, the new spirit, O Lord. ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் புதிய உடன்படிக்கையை எழுதும் அப்பா. And Lord, in their hearts I pray that you will write your new covenant with them. நாங்கள் உமது பிள்ளைகள், நீர் எங்களுடைய தேவன் என்பதை இப்பொழுதே எங்கள் இதயங்களில் எழுதி கொள்ளுகிறோம். Lord, we write in our hearts that you are our God and we are your people. இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் புதிய காரியங்களை நீ செய்து விட்டதற்காக நன்றி. Lord, I thank you that you're doing new things for each and everyone who's joining with us in this time of prayer. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. In Jesus' most matchless name, we offer this prayer, our prayer answering God. Amen. Amen. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May the Lord God continue to bless you all in a bountiful way. நேயர்களே, ஒருவேளை நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாமல் இருப்பீர்களே, ஆனால் எமது திருச்சபையில் நடைபெறும் ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 2 ஆராதனை உண்டு, வாலிபர்களுக்கு என்று சிறப்பு ஆராதனை உண்டு, மாலையில் 1 ஆராதனை உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் உபவாச பிரார்த்தனையும் உண்டு. நீங்கள் ஒருவேளை எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க விரும்புவீர்களானால் தயவாக திரையில் காணும் தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hello, dear viewers. It is a great joy to invite you to our church that is found in Meenambakkam. If you're not attending any other church services, we invite you to come and be a part of our services that takes place on Friday morning. There is a special fasting prayer and also 3 services on Sunday mornings. It is always a joy to worship the Lord together with the saints of God.